பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவரானார். அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகளெல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். அதுதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள்ல பார்க்கச்சே நமக்கு வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்லாம் கூட சொல்ற பழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தமிழ் சினிமாவையே கிரங்களித்த ஒரு குழந்தையின் நடிப்பில் வெளிவந்த 1937 இப்போதும் 1937 தான் இருக்கும், 1937 வெளிவந்த பால யோகினி அப்படிங்கிற படம் தான் நமக்கு இன்றைக்கு 1937 தமிழ் படம். ஏற்கனவே அம்பிகாவதி பற்றி பார்த்தோம், இப்போ அதே வருடத்தில் வந்த பாலயோகினிங்கிற படம். இந்த படத்துல வந்து பேபி சரோஜா அப்படிங்கிற குழந்தைய பத்தி ஏற்கனவே நம்ம இந்த ஷெல்லி டெம்பிள் பத்தி பேசும்போது நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன். சோ அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு நடிப்பு, இதனாலெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் இந்த பேபி சரோஜா. இந்த பாலயோகினிங்கிற படம் வந்து கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற தமிழ் சினிமாவின் முன்னோடி லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமான்னு எடுத்தா அதுல வரக்கூடிய மிக ஆரம்ப பெயர்கள்ல ஒருத்தரா கருதப்படுகிற கே சுப்பிரமணியம் அவர் எடுத்த படம். ஆக்சுவலி அவருடைய பிகினிங் பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர்களுடைய அம்பிகாபதி பார்த்தோம் இல்லையா, அந்த தியாகராஜ பாகவதர் நடித்த முதல் படம் பவளக்கொடி. அந்த பவளக்கொடி தான் கே சுப்பிரமணியம் என்கிற இவருக்கும் முதல் படம் இயக்குனராக. சோ பவளக்கொடின்ற படத்துலதான் கே சுப்பிரமணியம் இயக்குனராக அறிமுகமாறாரு, தியாகராஜ பாகவதர் நடிகராக அறிமுகமாகிறார். அவர் அவருடைய லெவல்ல சூப்பர் ஸ்டார் ஆனாரு. கே சுப்பிரமணியம் ஒரு இயக்குனராக மிகப்பெரிய பல விஷயங்களை அந்த காலத்துல தொட்டவர். இந்த பாலயோகினி வந்து அப்பெல்லாம் பொதுவாக பெரும்பாலும் ஒரு சரித்திர கதை, புராண கதையில காலகாலமாக புழக்கத்தில், மக்களையே புழக்கத்தில் இருக்கும் ஒரு நாட்டுப்புற கதை, இதுலதான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சமூக படம், அதையும் சமூகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை பற்றின இஷ்யூ பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னு நீ சொல்றமே, அந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் வச்சு படம் எடுத்தவர் இந்த கே சுப்பிரமணியம். இந்த பாலயோகினி கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு அப்பா ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு வயதானவர், கடன் தொல்லை காரணமாக போலீசாரால் கடன் நிறைய கடன்காரன் யாருக்கும் கொடுக்கல, ஏமாத்திட்டான்னு ஜெயிலுக்கு போயிடுறார். அவருடைய மகள் தன்னுடைய ஒரு ஒரு சின்ன பொண்ணோட பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார். ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க இருக்கிற பிராமணர்கள் அந்த ஜாதியில் இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள், அவங்கெல்லாம் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன் வெளியில போ அப்படின்னு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த கே.ஆர். செல்லம்ங்கிற நடிகை அந்த காலத்தில் நடிச்சாங்க அந்த கதாநாயகி மாதிரி இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துல இந்த பெண் பேபி சரோஜா ஒரு சின்ன பெண்ணாக அம்மா அப்பா இல்லாத ஒரு பெண் மாதிரி நடிச்சது. அது ஜானகின்ற கதாபாத்திரம் ஒன்று வரும் இவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்றதுக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் தங்க இடம் இல்லாம அந்த சின்ன குழந்தையோட ஒரு அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதி சொல்லப்பட்ட, இவங்க நல்லா இருந்தப்போ வீட்டில் வேலைக்காரனா இருந்த முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து, ஐயோ அம்மா நீங்க ஏமா ரோட்ல நடிக்கிறீங்க என் குடிசையில வந்து இருங்க அப்படின்னு சொல்றோம். வேற வேளாம இவங்களும் அவனுடைய குடிசையில் தங்கி தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலைமை வரும்போது, ஆனால் அவன் வீட்டில் போய் இவங்க இருக்கிறதா என்ன அக்கிரமோன்னு சமூகம் கொந்தளித்து பல பிரச்சனைகள் உருவாகி கடைசியில் அந்த குடிசையே கொளுத்துறாங்க. இந்த அளவுக்கு அந்த ஜாதி வேற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மனசுல எவ்வளவு ஆழமா இருக்குன்றது இந்த ஒரு சின்ன குழந்தைக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் அந்த படத்தை அதுக்கப்புறம் கொண்டு போறாரு. ஒரு குழந்தைன்றது கடவுள் மாதிரி தானே அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்ப அந்த குழந்தை பாக்குது இல்லை எல்லாம் ஈக்குவல் தானே, எது நீங்க இப்படி கொளுத்துறீங்க வெறி பிடிக்கிற மாதிரி இருக்கீங்களேன்னு அந்த குழந்தை பல விதமாக பேசி 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 பல பெரியவர்களுடைய மனசுல இருக்கிற அந்த அழுக்குகளை அந்த கரைகளை நீக்குகிறது என்கிற வடிவத்துல தான் இந்த பாலயோகினிங்கிற படம் வெளில வந்தது. அந்த படத்தினுடைய சில ஸ்டில்ஸ் அதெல்லாம் கிடைச்சிருக்கு, பிரிண்ட் லாஸ்ட் பிலிம் அப்படிங்கிற மாதிரி காணாமல் போன பிரிண்ட், மெயின்டெனன்ஸ் இல்லை அதில் அப்படி ஆயிடுச்சு. ஒரு சாங் ஒன்று கிடைச்சிருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆடியோ அந்த குழந்தை பேபி சரோஜா பாடின கண்ணே பாப்பா அப்படிங்கிற ஒரு சாங், ரொம்ப ரேர் பீஸு, எவ்வளோ புண்ணியமாக போட்டிருந்தோம். அதை நான் உங்களுக்கு மறு ஒளிபரப்பு செய்கிறேன், கிரெடிட் எனது கிடையாது, இதை கண்டுபிடிச்சி போட்டோம் உங்களுக்கு தான். Papa, I'm going.
இந்த பாட்டு தான் இன்னைக்கு அந்த படத்தின் ஞாபகமா, அந்த பேபி சரதாவுடைய அந்த பாலயோகினி படத்தினுடைய ஞாபகமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த பேபி சரோஜாவை பாக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல வேலையா நமக்கு கிடைச்சது. இதுக்கு அடுத்து கே சுப்பிரமணியம் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லக்கூடிய இந்த தியாக பூமி, அப்ப வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதுல கல்கி அப்படிங்கிற எழுத்தாளர், கல்கி தெரியும் இல்லையா, பொன்னியின் செல்வன் கல்கின்னு எல்லாருக்கும் இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியும். அவரு தியாக பூமி ஆனந்த விகடன் பத்திரிகையில தொடர் கதையா எழுதிட்டு வர்றாரு. அப்பவே இவங்க அந்த கதையை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால படமாவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு புதுமையா அந்த காலத்து ஆனந்த விகடன்ல ஒவ்வொரு சாப்டர்லயும் அந்த தியாக பூமி தொடர் கதைக்கு படம் வரையறதுக்கு பதில் நடுநடுல இந்த படத்தினுடைய ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸையே இப்ப பிரசரிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அந்த காலத்து ஆடியன்ஸ் இல்லாம கிக்கு. அந்த படத்தை வரப்போற படத்தினுடைய சில்ஸ் பார்த்தே அந்த கதையை படிக்கிறாங்க. அப்படி ஒரு சென்சேஷன் படம் வரதுக்கு முன்னாலேயே தியாக பூமி ஏற்படுத்தியது. வந்த பிறகு சொல்லவே வேணாம், மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற படம். சமூக கருத்து தான் அன்னைக்கு இருந்த ஒரு விஷயத்தை பொத்தி, ஒரு பெண், ஒரு வயசான அப்பா, பல ஏழ்மை காரணமாக பல சிக்கல்கள், அவளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்து ஊதாரியா தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த பொண்டாட்டியை மதிக்காம ஒரு குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் அவன் போன் விட்டு எங்கேயோ போயிடுறான். இந்த பெண் அப்பாவோடவும் வாழ முடியாம எங்கேயோ போய் தனியா நம்ம இது பண்றான் அப்படின்னு போது, அந்த கழவர் அந்த சின்ன பெண் குழந்தைய வளர்க்க முடியாது, அவர் அதை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாரு. அங்க அந்த குழந்தை ஒரு அனாதியா ஒரு இதுல வளருது. அதுக்கப்புறம் அந்த ஓடி போன அந்த பெண்ணின் தாய் வந்து ஒரு வீட்டில் வேலைக்கு இருந்து அந்த வீட்டு ஓனர்களுடைய மதிப்பை பெற்று அவங்க செத்து போகும்போது மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுத, அவ உமாராணிங்கிற ஒரு பேர்ல திரும்பி சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ஐசோசிட்டி லேடி மாதிரி பிஹேவ் பண்றா. தன் குழந்தை அவளால இப்ப பார்த்து கண்டுபிடிக்க முடியுது, ஆனாலும் தன் குழந்தைன்னு சொன்னா அவளுக்கு அப்பா எங்கன்ற கேள்வி வரும். அப்பா அன்னைக்கு இருக்கிற சமூக சிக்கல், சோ அந்த குழந்தைக்கு வேண்டிய நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறா. கடைசியில பல சிக்கல்களுக்கு பிறகு அந்த கணவன் திரும்பி வந்து, இப்ப உமாராணி என்ற பெயர்ல மனைவி பெரிய பணக்காரியா இருக்காருன்னு, அப்ப நான் நம்ம திரும்பி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறான். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளோட நான் வாழ மாட்டேன்னு அவன் சொல்ல கோர்ட்ல அவன் கேஸ் போட, அந்த கேஸ்ல வந்து பல சிக்கல்கள் நடக்குது. அந்த குழந்தை கோர்ட்டுக்கே வந்து பல விஷயங்களை பேசுது. அப்படின்னும் போது அந்த கெட்டவனா இருக்கிற அந்த தந்தை திறந்துறான், அந்த தாய் நான் குழந்தையை ஒதுக்கினது தவறுங்கிறத உணர்றான். இத்தனைக்கு பிறகு அன்னைக்கு சுதந்திர போராட்டம் இருந்ததுனால சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு தியாகிகள்லாம் போலீஸ் ஜீப் போலீஸாலா கைது செய்யப்பட்டு மறியல் பண்றவங்களெல்லாம் கைது பண்றாங்க. அதில் இவளை கைது செய்யறாங்க, உமாராணியும் கதாநாயகியும். அவங்க வண்டியில் ஏறும்போது மனம் திருந்தி அவருடைய கணவனும் அதே போல ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிட்டு அவனையும் அதே போலீஸ் ஜீப்ல ஏத்துறாங்க. கைதிகளாக அந்த ரெண்டு பேரும் இணைகிறார்கள். தேசப்பற்று அவர்களை மீண்டும் இணைத்தது. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவர் இந்த படத்தை தியாக பூமின்னு பேர் வச்சு பயங்கர ஹிட்டு கொடுத்துட்டார். அண்ட் ஒரு மிகப்பெரிய டாக் இதில் காமெடி என்னன்னா, பெரிய ஹிட்டாகி நிறைய வசூலம் ஆனதுக்கு அப்புறம் நிதானமாக யோசிச்சு பிரிட்டிஷ் கம்பெனி அந்த படத்தை தடை வேற செய்யுது. ஒரு 10 வாரம் முன்னதுக்கு அப்புறம் தடை. அதுக்குள்ளே இவங்க மேக்சிமம் தமிழ்நாடு முழுக்க தென்னிந்தியா முழுக்க நல்ல படத்தை கொண்டு மக்கள் மக்கிட்ட ரீச் பண்ண வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தையினுடைய எதனால இந்த பேபி சரோஜா, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ குழந்தை நட்சத்திரங்களை பார்த்துருக்கோம், ஆனா அந்த அத்தனை குழந்தை நட்சத்திரங்களையும் ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்து ஒரு நடிக்கிறேன், இதுகிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சாம். அந்த ஆரம்ப காலத்து அந்த குழந்தை அப்பா அவ்வளோ பெரிய நடிப்பு பத்தின விஷயம் இல்லை, அந்த குழந்தை கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுற மாதிரி கூட சில சமயம் தோணும், ஆனா அத்தனையும் மீறி
உங்கள் இதயத்தை தூங்குகிற ஏதோ ஒண்ணு அந்த குழந்தையிடம் இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ் ரூம் காட்டி. போருமா எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு. சாரு நில்லங்க, கதவை சாத்து. கம் ஹியர். உன் ஒண்டியினால இத்தனை குழந்தைகள் டிசிப்ளின் கெட்டு போச்சு. உன் கார்டியன் யார்? சம்பு சாஸ்திரி. அவர் உங்க அப்பாவா? இல்லை, தாத்தா. உங்க அப்பா எங்க? எங்க அப்பா இல்ல. உங்க அம்மா? எங்க அம்மாவும் இல்ல. உங்க அப்பா அம்மா எங்க தான் இருக்கா? அவ பறக்கவே இல்ல. நான் மாத்திரமா தனியா பிறந்தேன். இந்த கிளாஸ் ரூம் காட்சி பாத்தீங்க இல்லையா, அது ரொம்ப அற்புதமான விஷயம். எனக்கு அப்பா அம்மாவே இல்லை, நான் நானாவே பிறந்துட்டேன் அப்படின்னு அதை சொல்லும்போது அதையெல்லாம் அது ஒரு மாதிரியான ஒரு சோகம் கலந்த ஒரு சிரிப்பு எல்லாருக்குமே வரும். இந்த குழந்தை அப்பாவையா சொல்லுதா இல்லை என்ன போல்டா அந்த விஷயத்த கூட அது எப்படி எடுத்துக்கிட்டு பாரு. ஹவு யூ டேக் திங்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அதுதான். ஹாப்பினஸ் இஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு எதனால சொல்றோம். ஹாப்பினஸ்ன்றது அதனாலயோ அதனாலயோ வராது. ஹாப்பியா இருக்கணும்னா நம்ம மனநிலையை செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹாப்பியா இருப்போம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ வசதி கோடீஸ்வரனா இருக்கான், எப்பவும் மூஞ்சி சிடு 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 சோகமா இருக்குது. நாளை காத்தால அவன் சுத்த மொத்தம் பறி போனா எப்படி இருக்குமா அப்படி ஒரு துக்கம். ஏன்னு கேட்டா என்னமோ துக்கம், எப்பவும் சந்தோஷமாவே இருக்க முடியல. எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நாளைக்கு எப்படி வாழ்வேன்ற டவுட் தான் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். காரணம், ஹாப்பினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் யூ கேன் டெவலப் பை பிராக்டிஸ். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கற அந்த பொண்ணோட அந்த கோட் சீன் அது எப்படி அதை பண்ணிருக்கேன் பாருங்க. இன்ஸ்பெக்டர் உமாராணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வேங்க. இன்வெஸ்டிகேட் தி கேஸ். ஸ்டாப் ஸ்டாப் ஜிஸ் மாமா, யூ சொன்னதெல்லாம் போய் அவ குழந்தை கொல்லவே இல்லை. நான் தான் அந்த குழந்தை. என்ன கொண்டுட்டு இருந்தா நான் எப்படி உசுரோட இருக்க முடியும்? வாட்ஸ் ஆல் திஸ்? எங்க அம்மா வந்து எங்க தாத்தா புத்தர் கோயில தூங்கிட்டு என்ன போட்டுட்டு போயிட்டாலும் இதெல்லாம் பெரிய கடுதாசில இது மேஜர் அதப்புறம் எங்கிட்ட குடுன்னுட்டு இதோ இந்த வக்கீல் மாமன் அம்மா நேத்தி கொடுத்தா நான் அவளுக்கு எல்லாம் தெரியாம கேட்டுட்டே இருந்தேன். அம்மா, அப்பா அவன் மேல கேஸ் போட்டதுக்காக என்ன உன் குழந்தைன்னு சொல்லிக்கிறது கூட வக்கமா இருக்கா? என் கண்ணு, என் கண்ணு சாரு, என் தங்கமே சாரு, என் செல்ல சாரு. இந்த பாலயோகினியின் மூலம் இவர் அடியெடுத்து வைத்து மூணாவது படமோ நாலாவது படமோ இருக்குது. அதுக்கப்புறம் சேவா சதனம்னு ஒரு படம், இன்னும் பெரிய சமூக சீர்திருத்த கருத்துக்கள். அதையும் தாண்டி இந்த தியாகபூமி, இந்த மாதிரி பல வெற்றி படங்களை எடுத்த இந்த கே சுப்பிரமணியம் தான் தமிழ்நாடு நடிகர் சங்கம் இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த நடிகர் சங்கத்தை தோற்றுவித்தவர்களில் ஒரு முக்கியமானவராகவும் இவர் இருந்திருக்காரு. இவரை பத்தி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றதுன்னா இவர் ஒரு நிஜமாவே ஒரு ஆலமரம். ஆலமரம்னா ஏகப்பட்ட விருதுகள் விடும் இல்லையா. அந்த க
கே சுப்பிரமணியத்தின் விழுதுகள் தான் இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், நடன மேதை, அதுல மிகப்பெரிய சிகரங்களை தொட்ட ஒரு மரியாதைக்குரிய பெண்மணி. அவர் இந்த கே சுப்பிரமணியத்தின் மகள். இவருடைய மகன்கள்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் அவர் டாக்குமெண்ட்ரி பில் மேக்கர் அப்படின்ற முறையில மிகப்பெரிய பல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். எஸ் வி ரமணன், அவர் இசையமைப்பாளராகவும் இயக்குநராகவும் எனக்கு நல்லா ஞாபகம். உருவங்கள் மாறலாம், அப்புறம் சிவாஜி, ரஜினி, கமல், ஜெய்சங்கர், இப்படி எல்லாரையும் ஒரு சீன் நடிக்க வச்சிட்டார் அந்த இன்ஃபுளுயன்ஸ்னால. அந்த படம் ஓ காட்ன்ற ஆங்கில படத்தினுடைய உள்டா மாதிரி தமிழில் எடுக்கப்பட்ட படம் உருவங்கள் மாறலாம். அதே எஸ் வி ரமணன் எடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ரகுராம் மாஸ்டர்னு சினிமாவில் மிகப்பெரிய எத்தனையோ படங்களுக்கு கோரியோகிராஃபராக இருந்த ஒருத்தர், அவர் இந்த கே சுப்பிரமணியத்தின் விழுது. அவருடைய மகள் காயத்ரி ரகுராம் இன்னைக்கும் டான்ஸ் மாஸ்டரா நடிக்க வந்தாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டரா இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருக்காங்க. இத்தனையும் தாண்டி இன்னொன்று வந்து ரவி ராகவேந்திரான்ற பேர்ல சினிமாவில் நடிக்க வந்தார். நிறைய பேருக்கு ஒரு ரஜினிகாந்தோட பிரதிநிதிகளா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல தான் அவர் பின்னால மீடியாக்கள் அவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தின. அவர் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே வாழ்க்கை தொடரும்னு ஒரு தூர்தர்ஷனுக்காக உஷா சுப்பிரமணியம் ஒரு விஷயம் ஒரு சீரியல் டபுள் எபிசோட் சீரியல் ஒன்று பண்ணாங்க. அதுல நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதுல இவர் நடிச்சிருந்தார். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டரை என் வாழ்க்கையில நான் நேரடியில் பார்த்ததில்லை. ஆண் நடிகர்களை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த நடிகர் அப்படி இந்த நடிகர் அப்படின்னு பார்க்கறது அப்படிங்கறது ஒரு எக்ஸ்ட்ரா இல்லையா, நம்மளுக்கே தெரியல அப்பா இப்படி கூட தரப்பான. அப்படி ஒரு கிரேட்டஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா அந்த பேர் ரவிச்சந்திரன். அது அப்ப ராகவேந்திரா ராகவேந்திரன் ரஜினிகாந்த் ஒரு பெரிய வேவை கிரியேட் பண்ணதுல இவரும் ரவி ராகவேந்திரா அப்படின்னு பேர் வச்சுட்டு சில படங்கள் எல்லாம் கூட நடிச்சா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இவ்வளவு டேலண்டடா இருக்கிற ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுதான் எனக்கு புரியுது. தமிழ் சினிமாவில் எப்பவுமே இந்த விபத்து நடக்கும். கொஞ்சம் மொக்க ஆளுங்கலாம் ரொம்ப பெருசா ஆயிடுறாங்க எதனாலயோ, செம டேலண்டட் ஆளுங்கெல்லாம் பெருசா வரதே கிடையாது. அதுக்கு வேற ஏதோ காரணங்கள் இருக்குன்றாங்க எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டர் ஓகேனாலும் இவர் ஓகே சொல்ல முடியாது சார், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், சான்ஸ் கொடுங்க ஒன் மோர் டேக் அப்படின்னு டப்பிங்ல போட்டு உயிரை வாங்கிடுவாரு. நல்லா இருக்கு ராகவேந்திர, நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு இந்த வேலை சார். அதுக்கு வேற ஒரு மாடுலேஷன் ஒன்று தோணுச்சு, அதை பேசுறேன் அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு அய்யோ அப்படின்னு அந்த ரெக்கார்டிஸ்ட் வந்து போய் பார்ப்பாரு சார். இவர் வந்தா டைரக்டர் ஓகே பண்ணாலும் இவர் ஓகே பண்ணாமல் ஒரு ஒரு லைனையும் இவர் பத்து வாட்டி பேசுவாரே சார் அப்படின்னு அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் சிகரம். என்ன பண்றது, அவ்வளோ பெரிய ஒரு இன்வால்வ்டு ஆக்டருக்கு வந்து பெருசா பிரேக் கிடைக்கல. ஆனால் ஒரு இடத்தில் கடவுள் கதவை மோதினால் இன்னொரு இடத்தில் தரப்பார்னு சொல்றாங்க, அது உண்மையா புரியும். அவருடைய மகன் கே சுப்பிரமணியத்தின் விழுதுகளில் இன்றைக்கு நம் கண் முன்னால் தெரியும் ஒரு விழுதுதான் அனிருத், அனிருத் ரவிச்சந்திரன் என்ற பெயர்ல இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிற ஒரு இசையமைப்பாளர். சோ இப்படிப்பட்ட ஒரு ஜம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் குறிப்பிடணும், டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி பத்தி சொன்ன அவருடைய மகன், அவர் டாக்குமெண்ட்ரி பண்றாரு, பல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ வந்து இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தி அப்படின்னு ஒரு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு ஃபாரின்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கான்பரன்ஸ் மாதிரி ஒன்று நடக்குது, அங்க இந்தியாவை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரிய அவங்க திரையிடுறாங்க. இவரும் அந்த கூட்டத்தில் இருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவை கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. நிறைய வெள்ளக்காரங்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு, அமெரிக்கர்களுக்கும் அந்த காலத்தில் இந்தியானா கண்ட்ரி ஆஃப் ஸ்னேக் சார்னர்ஸ் அப்படின்னு ஒரு அசட்டுத்தனமான ஒரு பிம்பம் இருந்தது. இந்தியானா தெருப்பு முழுக்க போனீங்கன்னா பாம்போட பாம்பாட்டிகள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, பாம்பாட்டிகள் தெரியும் நாடு இதுதான் இந்தியா. நம்ம எவ்வளோ பெரிய வளர்ச்சிகளை சரித்திர காலத்தில் எதுவுமே தெரியாது. அந்த அடிப்படையிலே இந்த வெள்ளக்காரங்க நம்ம வசதியும் சொல்றோம், அவங்க உண்மையில நம்மளெல்லாம் விட பல மடங்கு மட்டமானவங்க. எப்படி தெரியுமா, சும்மா ஒரு வெறுப்புக்காக சொல்ல, நமக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. அந்த பக்கத்து அங்க என்ன பண்றோம், அந்த நாடு என்ன, இந்த நாடு என்ன, உலகத்துல என்ன சொன்னா கேட்கறதுக்கு ஒரு ஆர்வத்தோடு ஒரு கூட்டம் கேட்கும். தானா தெரியலனாலும் சொன்னா கேட்கறதுக்கு வெள்ளக்காரர்களின் காமன் மேன் என்று சொல்கிறவனுக்கு அவனுடைய பக்கத்து ஊரை பத்தி தெரியாது.
அவன் வாழ்க்கை அவன் ஆகும் அவன் போவாங்க அப்படியே இருப்பான். திடீர்னு தெரியும் அவனுக்கு உங்க பக்கத்து கண்ட்ரில அப்படியா அப்படிமா. அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கும் வாய்ஸ்லாயிடும். இப்படி ஒரு வேஸ்ட் பார்ட்டிங்க அவங்க. ஆனா அவங்க கேட்டா எது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச ஆகுதுன்னு ஒரு பதில சொல்லுவாங்க, அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். சோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உலக ஞானம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஆனா நமக்கு அது ரொம்ப அதிகம், ஏன்னா நம்ம கிட்ட அந்த தேடல் காலங்காலமா இருந்திருக்கு. ஆனா நமக்கு ஒவ்வொரு நாட்டை பத்தியும் கொஞ்சமா தெரியும், அவங்களுக்கு இந்தியாவை பத்தி ஒன்னும் தெரியாது. இப்படி இந்தியாவை அவமானப்படுத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்ததுல ஒரு கோபம் வந்து ஸ்டேஜில் போய் கத்தி இட்ஸ் ராங், இட் இஸ் அப்செட் அப்படின்னா கூச்சல் போட்டுட்டு, தென் ஒய் டோன்ட் யூ மேக் எ டாக்குமெண்ட்ரி அண்ட் டெல் அஸ் வாட் இஸ் ரியல் இந்தியா அப்படின்னு அவங்க சேலஞ்ச் பண்ண வந்து, அதுக்கப்புறம் பல போராட்டங்கள், சாதாரண விஷயம் கிடையாது, 4 மணி நேரம் போடக்கூடிய ஒரு பிரம்மாண்ட டாக்குமெண்ட்ரியே அவர் எடுத்தார். இந்தியாவுடைய பிரதிநிதி வரலாறு, அவருடைய அதை பத்தின பல காட்சிகள், அது சம்பந்தப்பட்டவர்களுடைய பேட்டிகள், யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ரிசர்ச் ஒர்க், எவ்வளவு பேர்கிட்ட போய் தொங்கி தொங்கி பர்மிஷன் வாங்கி இன்டர்வியூ எடுத்து அதை தொகுத்து, அது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான் ரைஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கமர்ஷியலாக தியேட்டர்ல காசு கொடுத்து பெருசாக ஒன்றும் ஜனங்க பார்த்துட்டு போடல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் ஆவணம். அது அப்ப ஒரு இண்டஸ் வேல்யூட்டு இந்திரா காந்தி அப்படின்னு பேர் இருக்கார். எமர்ஜென்சி முடிகிற டைம்ல அந்த படத்தை அவர் உருவாக முடிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி பேர், சரி இந்திரா காந்தி தான் ஆல் எவ்ரி திங் இன் இந்தியான்ற மாதிரி, இண்டஸ் வேலிட்டு இந்திரா காந்தி அப்படின்னு தான் பேர் வச்சாரு அந்த டாக்குமெண்ட்ரிக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி எமர்ஜென்சியின் காரணமாக மக்களால் தோற்கடிக்கப்பட்டு மொராஜி தேசாய் தலைமையில அந்த ஜனதா பார்ட்டி அரசாங்கம் வந்தது. அப்ப எல்லாரும் நாளெல்லாம் ஒரே காமெடி, அது என்ன இனிமேலும் உண்மையா பொய்யா தெரியாது, ஆனா நான் கூட அதை எதுவும் படிச்சேன் கேள்விப்பட்டேன். அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் வந்து இப்போ முகஞ்சதாரோட்டு மொராஜி தேசாய் அப்படின்னு மாத்திட்டாரு அப்படின்னு நாடு ஃபுல்லா ஒரு வதந்தி பரவிச்சு. ஏன்னா இந்திரா காந்தி போயிட்டாங்க, இப்ப மொராஜி தேசாய் வந்துட்டாரு, சோ இந்த சோழிட்டு இந்திரா காந்தின்னு பேர் வச்சா அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது, முகஞ்சதாரோட்டு மொராஜி தேசாய்னு வச்சுட்டாரு. இந்த சோழியும் முகஞ்சதாரோ ரெண்டுமே இந்தியாவினுடைய பழமையை குறிக்கிறோம் இடங்கள் தான். இந்த முகம் இந்திரா காந்தி, இந்த சொல்லியா இருந்தா இந்திரா காந்தி, முகஞ்சதாரோவா இருந்தா மொராஜி தேசாய், இந்த ஒரு லாஜிக்கல அந்த மாதிரி ஒரு டைட்டில் பேசப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அந்த படத்தை நீங்க வந்து இந்த சொல்லிட்டு இந்திரா காந்தி அப்படிங்கிற பேர்ல தான் உங்களால பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சாதனையை கே சுப்பிரமணியத்தின் மகன் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி செஞ்சிருக்காருங்கிறது ஒரு அடிஷனல் தகவல். சோ 1937 பாலயோகினி படத்தின் மூலம் ஆரம்பித்து அந்த படத்தின் இயக்குநரான கே சுப்பிரமணியம் பத்தி பேச ஆரம்பித்து அவருடைய விருதுகளை பத்தி பேச ஆரம்பித்த போதுதான் தெரியுது, நல்ல விதை பல நல்ல விளைச்சல்களை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விதை தான் கே சுப்பிரமணியம், தமிழ் சினிமாவின் ஆரம்ப கால ஆளுநர்களில் ஒருவர். அவரை பற்றிய நினைவுகளோடு அவரால் தமிழ் சினிமா இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்திருக்கிற இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொண்டு நன்றி கூறுவோம், அவரை என்றும் நினைவு கூறுவோம். பியூட்டிஃபுல்.